பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமஹ. மாத்ரு தேவோ நமக, பித்ரு தேவோ நமக, ஆச்சாரிய தேவோ நமோ நமக. ஸ்ரீ பாம்பன் சுவாமியில் திருவடி சரணம். பேரன்பு மிக்க பாம்பன் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் பணிவான வணக்கங்கள். மெய்யன்பர்களே, இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி 25/10/2020 இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திதி பகல் 12 மணி வரை நவமி திதி, பின்னர் தசமி திதி. இன்றைய யோகம் கண்டம் யோகம். கரணம் கௌளவ கரணமும் தைதுலம் கரணமும் சேர்ந்த சுபகரணமாகும். நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரமாக அமையும். மிருகசீர்ஷம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேதை நட்சத்திரமாக இன்றைய நாள் அமைய காத்திருக்கிறது. நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3:30 முதல் 4:30 மணி வரை. அன்பர்களே, நவராத்திரி விழாவில் இன்றைய தினம் தசமி திதி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இந்த நாளிலே சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அருமையான நாள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பர்களே, இன்றைய தினம் தாராபலத்திலே சுவாதி, விசாகம், கேட்டை, பூரணம், திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க அருமையான நாள் இந்த நாள், சுப நாள். சதயம், புரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சுப நாளால். திருவாதிரை, புனர்பூஷம், ஆயில்யம், பூரம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மத்தியம பலன்கள் கிடைக்க காத்திருக்கின்றது. அனுசம், மூலம், உத்திராடம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நிதானமான போக்கை கடைபிடித்தால் சுப நாளாக அமையும். உத்திரட்டாதி, அசுபதி, கார்த்திகை, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம், மகம், உத்திரம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் சுப நாளாக மாற்றிக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நாள் என்று சொன்னால் இந்த நாள் தான். எதிர்பாராத பல யோகங்களையும் லாபங்களையும் அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பாக செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்ந்து யோகத்தை தர காத்திருக்கின்றார். பொதுவாக இன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. இந்த நாள் சரஸ்வதி பூஜை, சுபமான நாள். இந்த நாளிலே பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகள் லாபத்தையும் யோகத்தையும் அள்ளித்தர காத்திருக்கின்றது. தொழில் வியாபாரம் இந்த நாள் சூடுபிடித்து யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக அமைய காத்திருக்கிறது. மங்களகரமான நிகழ்ச்சிகள் விசேஷமாக பேசி முடிக்கப்படக்கூடிய சுப யோக நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுக்கு யோகமும் குதூகலமும் கிடைக்கக்கூடிய நாளாக அன்னை சரஸ்வதி உங்களுக்கு அருள்கடாட்சம் புரிவாள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மங்களகரமான நாள். கணவன், மனைவி, வழி உறவுகளும் அவர்களால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடிய நாட்கள் இந்த நாள். இந்த நாளிலே பொதுவாக சிறிது குழப்பமும் டென்ஷனும் இருந்தாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லாம் சரி செய்யப்பட்டு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் லாபத்தையும் யோகத்தையும் அடைய மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். வீடு, வண்டி, வாகன யோகங்களும் நிலையான ஒரு
யோகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. மங்கள நிகழ்ச்சிகள் பேசி முடிக்கக்கூடிய நாளாக, பேசி சுபமாக செயல்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சுபமாக அமையும். மிதுனராசி அன்பர்களே, சற்று சிரமங்களை இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. டென்ஷன், படபடப்பு, தேவையில்லாத வார்த்தைகள் இவைகளால் உங்களுக்கு மனம் சற்று சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி அன்பர்களே, நிதானமான போக்கை கடைபிடித்தால் தாய் வழி அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு லாபமாகவே அமைய காத்திருக்கிறது. பொதுவாக பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் நிதானமான போக்கை கடைபிடிங்கள். செவ்வாய் நட்சத்திரத்திலே சந்திரபகவான் அமர்வது குடும்ப உறவுகளிலும் லாபத்தையும் யோகத்தையும் எதிர்பார்த்து அல்லது எதிர்பார்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. சர்வ நிச்சயமாக லாபத்தையும் யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு அள்ளித்தரும். தொழில், வியாபாரம் இவைகள் சிறப்பாக செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மங்கள நிகழ்ச்சிகள் பேசப்பட்டு தடையிலிருந்து மீண்டு நீங்கள் சுபமான லாபத்தையும் யோகத்தையும் இந்த நாளில் நிச்சயமாக அடைவீர்கள். குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுக்கு லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குரிய சந்திரபகவான் 7-8 என்று சொல்லக்கூடிய மகரத்திலும் கும்பராசியிலும் பயணிப்பதால் கணவன், மனைவி, வழி உறவுகளும் குடும்ப உறவுகளும் இந்த நாளில் உங்களுக்கு கை கொடுக்க, கை கூடி வரக்கூடிய நாளாக அமையும். பொதுவாக பொருளாதாரம், உடல் நலம், குடும்ப உறவுகள் இந்த நாளில் மத்தியம போக்கை கடைபிடிக்கக்கூடிய நாளாக அமையும். தொழில், வியாபாரம் இந்த நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. தடைப்பட்ட மங்கள நிகழ்ச்சியில் சுபமாக பேசி முடிக்கப்பட்டு யோகத்தையும் லாபத்தையும் இந்த நாளில் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது. ஆகவே இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்தி யோகத்தையும் லாபத்தையும் அடைய உங்களை குருபவன் ஆசீர்வாதம் செய்வார். குழந்தைகளுக்கு யோகம், குழந்தைகளால் லாபமும் கிடைக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. சிம்மராசி என்பதே பொன்னாள், நன்னாள், இனிய நாள் என்று சொன்னால் இந்நாள் தான் உங்களுக்கு மிக லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய நாள். தடைப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு மீண்டு எழக்கூடிய வாய்ப்பு. கடன், நோய், வம்பு வழக்கு இவைகளிலிருந்து மீளக்கூடிய அளவுக்கு லாபங்களும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் சிறிது கவனம் செலுத்துங்கள். லாபமாகவும் யோகமாகவும் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. தொழில், வியாபாரத்தில் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய நாள், பேசி முடிக்க வேண்டிய நாள். ஆக சுபமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் யோகமும் இந்த நாளிலே உங்களுக்கு சர்வநிச்சயமாக கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பாராத பல திருப்பங்களையும் பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் சிக்கலையும் சிரமத்தையும் சந்திக்கக்கூடிய நாள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. உறவுகளால் சற்று மனக்குழப்பம், மன விரிசல் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அவங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஆகவே பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு சால சிறந்தது. தொழில், வியாபாரம் முன்பிருந்த நிலையை விட மீண்டு எழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் பேசி தடையில்லாமல் முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. துலாராசி அன்பர்களே, நினைத்தது நடக்கும். பணம், பொருளாதாரம், குடும்ப உறவுகள் லாபமாகவும் யோகமாகவும் இன்றைய தினம் கிடைக்க காத்திருக்கிறது. உங்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோக சுகங்களும் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு இந்த நாளிலே உங்களுக்கு பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அன்னை சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு இந்த நாளில் நிச்சயமாக கிடைக்கும். கணவன், மனைவி, வழி உறவுகள் உங்களுக்கு லாபத்தையும் அவர்களால் யோகத்தையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவங்களுக்கு சீராக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில், வியாபாரம் மந்தகதியிலிருந்து மீண்டு லாபத்தையும் யோகத்தையும் அள்ளித்தரும். மங்கள நிகழ்ச்சிகள் பேசி முடிக்கக்கூடிய நாளாக அமையும். குழந்தைகளால் யோகமும் குழந்தைகளுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவே துலராசி அன்பர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதமும் அனுக்கிரகம் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சுபமான யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய காத்திருக்கிறது. உறவுகளால் உங்களுக்கு யோகமும் லாபமும் கிடைக்கும். பொதுவாக பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் சார்ந்ததில் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளிலே தொழில், வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்.
மங்களகரமான நிகழ்ச்சிகளும் மங்களகரமான செய்திகளும் வார்த்தைகளும் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்க காத்திருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாள். இந்த நாளிலே குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். உறவுகளால் உங்களுக்கு லாபமும் யோகமும் கிடைக்கக்கூடிய நாள். உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன சுகங்கள் இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் உறவு சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு தர காத்திருக்கிறார்கள். ஆகவே பொருளாதாரம், குடும்ப நலம், உறவுகள் இவைகள், உடல்நலம் இவைகள் இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியம பலனை தர காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக செல்லக்கூடிய நாள். இந்த நாளிலே மங்கள நிகழ்ச்சிகள் பேசி கிட்டத்தட்ட முடிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளில் கிடைக்கும். குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த பல சுப யோகங்கள் கிடைக்கக்கூடிய பொன்னான நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, மனதிலே நினைத்தது லாபமாக அமையக்கூடிய நன்னாள் இந்நாள் பொன்னாள். ஆகவே பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இந்த நாளிலே சிறப்பான நாளாக அமையும். மிக யோகமான நாளாக அமையும். தொழில் வியாபாரம் இவைகள் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மங்கள நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய நாளாகவும் பேசி சுபமாக நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கின்றது. கும்பராசி அன்பர்களே, சகோதரஸ்தானம் இந்த நாளிலே சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் யோகத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு சற்று ப்ரெஷர் கூடக்கூடிய நாளாக உண்டு. ஆகவே சற்று நிதானத்து செயல்பட்டீர்களால் இந்த நாள் உங்களுக்கு சுபமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த நாளிலே ஜீவனஸ்தானம் உங்களுக்கு சற்று டென்ஷன் தான் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக புதிய முயற்சிகளை இந்த நாளில் நீங்கள் செயல்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய யோகமும் லாபமும் கிடைக்கும். இந்த நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் சீரான போக்கை கடைபிடிப்பது சிறப்பான நாளுக்கு வழிவகுக்கும். இந்த நாளிலே மங்கள நிகழ்ச்சிகள் பேசப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் லாபமும் யோகமும் கிடைக்க காத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி, ஒன்பதாம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே பஞ்சமாதிபதி அமர்வது, பாக்கியமும் பஞ்சமமும் ஒன்று சேர்ந்து விரயத்திலே அமர்வது, சுப யோகமும் சுப விரயமும் மங்கள செலவுகளும் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. பொதுவாக இந்த நாளை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் சிறப்பான நிலையிலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே தொழில் வியாபாரம் சீரான நிலையிலே செல்லும். மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அவைகள் உங்களுக்கு கிடைக்கவும் காத்திருக்கிறது. மங்கள நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய நாள். பேசி முடிக்க வேண்டிய பல விதமான விஷயங்களும் தடைப்பட்ட விஷயங்களும் இந்த நாளிலே சுபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளுக்கு யோகமும் லாபமும் கிடைக்கிற நாள். குழந்தைகளை சற்று கவனமாக பார்த்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு சுபமான நாளாக அமையும். மெய்யன்பர்களே, இன்றைய தினத்தின் கிழமையின் தேவதையாக ஸ்ரீ சூரிய பகவானும், திதி தேவதையாக அன்னை சரஸ்வதி தேவியும், வீரபத்ர சுவாமியும், நட்சத்திர தேவதையாக செவ்வாய் பகவானும், நட்சத்திர அதி தேவதையாக அனந்த சயன பெருமாள் இன்றைய தினம் உங்களுக்கு அருள்பாலிக்க காத்திருக்கிறார்கள். இந்த நாள் சுபமான நாள். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அன்னை சிவபூஜை செய்து இந்த நாளிலே சிவனுடைய அருள்கடாட்சம் வேண்டி காத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதால் முப்பெருந்தேவிகளின் ஒன்று சேர்ந்த சங்கமமான இந்த நாள் உங்களுக்கு காயத்ரியின் பலமான நாளாக அமைய காத்திருக்கிறது. ஆகவே அன்னை சரஸ்வதி தேவியும் முப்பெருந்தேவிகளின் இணைப்பையும் ஒன்று சேர்த்து வழிபாடு செய்து இந்த நாளை சுப நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லா நலமும் வளமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணே நமஸ்துதே. ஹரி ஓம்.